ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேர் கிச்சன் கரூர். இந்த வீடியோவில் ரெண்டு ஸ்வீட் ரெசிபி கோதுமை மாவுலேயே பார்க்கலாம். குட்டீஸ் வந்து குலாப் ஜாமுன் கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி குலாப் ஜாமுன் தான் செஞ்சுருந்தேன். கோதுமை மாவு வச்சு ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். பார்க்க டெக்ஸ்சர் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஃபைனல் ரிசல்ட் பார்க்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டேன். ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இதை பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். குட்டீஸ்க்கு குலாப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அந்த மிக்ஸ் வாங்கி தான் நாங்கள் குலாப் ஜாமுன் செய்வோம். இந்த வாட்டி கோதுமை மாவில் ட்ரை பண்ணேன். மாவு பிசைஞ்சதை ஊறுட்டுன்னு வச்சுட்டு இந்த பக்கம் பாவு காய்ச்சறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணி 8 கப்பு தண்ணி ஆட் பண்ணி பாவு காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு அடுப்பில் வச்சாச்சு. ஏலக்காய் 4 தட்டி இதில் ஆட் பண்ணியாச்சு. பாவு பதம்லாம் வரணுன்ட்டு அவசியம் இல்லை. பிசு பிசுன்னு ஆனதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை உருண்டை பிடிக்கிற வேலைக்கு போயாச்சு. உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. ஆயில் வந்து நான் கடலெண்ணெயில் சுட்டிருக்கேன். நீங்கள் எப்போவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிலிண்டர் ஷேப்பில் போட்டதெல்லாம் நல்லா வந்திருந்துச்சு, ஆனால் ரவுண்டாக போட்டதெல்லாம் கொஞ்சம் வெடிப்பு வந்திருந்துச்சு. ஆனால் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்றைக்கே காலி ஆகிடுச்சு செஞ்ச அன்றைக்கே. அடுத்து நான் சிரப்பு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு குலாப் ஜாமுன் செஞ்சதுக்கப்புறம், அதை வச்சு இந்த ஸ்வீட் கோதுமையிலேயே பண்ணி வச்சுட்டேன். இதோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இது பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த பாகு வந்து கொஞ்சம் குலாப் ஜாமுனுக்கு லூஸாக இருக்கும், இது கொஞ்சம் திக்கன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சு கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சு கொஞ்சம் லைட்டாக கம்பி பதம் வர வரைக்கும் வச்சுட்டேன். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு, அதில் 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இதை மூடி போட்டு 15 மினிட்ஸ் ஊற விட்டுறலாம். அதுக்குள்ளே பாவும் நல்லா கொதிச்சு லைட்டாக கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. அதை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம இந்த சப்பாத்தி கல்லில் போட்டு, இல்லைன்னா நீங்கள் கவுண்டர் டாப்பில் கூட போட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அது மேலே கூட தேய்ச்சிக்கலாம். நான் இந்த கல் மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டேன். இந்த மாதிரி இந்த மாதிரி ஈக்குவலாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் கேக்குன்ட்டு மைதா வச்சு எங்கள் அம்மா சின்ன வயசில் செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இது கோதுமையில் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அது வந்து அந்த மாவுலேயே ஸ்வீட் ஆட் பண்ணிக்குவாங்க. இது வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஜீராவில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் பொரித்து எடுத்துடலாம். அடுத்த ஒரு பேட்சும் பொரித்து எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜீராவில் இதை ஆட் பண்ணிடலாம். இது நைட்டு ஃபுல்லாக ஊறி அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.